வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உலகம் சுற்றும் மைந்தன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹவு டு அப்ளை குரூஷிப் ஜாப்ஸ். ஸோ எப்படி குரூஷிப்பில் அவளை அப்ளை பண்ணணும், ஜாயின் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றத தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறேங்க, நான் ஒரு குரூ மெம்பர். ஸோ எனக்கு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சும் அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஷிப்லையும் ஜாயின் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷிப்போடைய லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சில வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பேசிக் லெவல் மட்டும்தாங்க, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குன்றத மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அதை எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில்ன்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் ஜாயின் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். சி யூ ஜூன். நான் இந்த கப்பலில் தாங்க ஒர்க் பண்ணுறேன். இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 டெக்கு இருக்குது. இது ஒரு பிரம்மாண்ட சொகுசு கப்பல், டாப் 5ல இருக்க ஒரு சொகுசு கப்பல். இந்த கப்பலுக்குள்ள ரூம்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஒரு ரைட்டிங் டேபிள், டிவி, ஒரு பெட், ரெஸ்ட் ரூம், எல்லா வகையான வசதிகளும் இருக்கும். இந்த ரூமுக்கு அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கேரிடோர் இப்படி தான் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் எல்லாமே ஹாஃப் டு ஃபார்வர்ட் ரூம்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு ஷாப்பிங்க. இந்த ஷாப்பிங்கில் நீங்கள் எல்லா வகையான ஷாப்பிங்கும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டாய்ஸ், கோல்டு, வாட்சஸ், க்ளோத், எவ்ரி திங் எல்லாமே வாங்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது ஒரு ஜிம்முங்க. இந்த ஜிம்மில் எல்லா வகையான ஜிம் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், செஸ்ட், பைசப்ஸ், ஷோல்டர், எவ்ரி திங் எல்லாமே நீங்கள் செய்யலாம். இந்த ஜிம்மு பார்த்தீங்கன்னா டெக் 11 இருக்குங்க. இந்த டெக் 11 இருக்க ஜிம்மு பேசஞ்சர் ஜிம், குரூ வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படி குரூ யூஸ் பண்ணினாக்கா ஒரு பர்டிகுலர் டைமிங் இருக்குது, அந்த டைமிங்கில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணினாக்கா குரூ ஜிம்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, அந்த குரூ ஜிம்மில் குரூ வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இது பேசஞ்சருக்கு மட்டும்தாங்க. இதில் எல்லா வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும், எல்லா வகையான மசில்ஸுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கும். இது ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டு நேம் பெலடோனா. இந்த பெலடோனா ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் எல்லா வகையான ஃபுட்டும் எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் ஃபுட், சைனீஸ் ஃபுட், ஏசியன் ஃபுட், யூரோப்பியன் ஃபுட், எல்லா வகையான ஜூஸ், எல்லா வகையான கூல்ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடைக்கும். எல்லா வகையான வெரைட்டி இங்கே இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்து நீங்களே சாப்பிடலாம். செல்ஃப் சர்வீஸ் தான். இது ஒரு தேட்ரியமுங்க. இந்த தேட்ரியம் எல்லா வகையான குருசுக்கும் இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த தேட்ரியம் 3 டெக்கை உள்ளடக்கியது. இப்போ இங்கே டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க ஒரு டான்ஸர். இந்த ஷோவோட, இந்த ஷிப்போட இவங்க தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். இவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களோட டான்ஸ் பார்த்திங்களா மிகவும் வித்தியாசமான, பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா இருக்கும். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மூவி எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்தியன் மூவி, ஜெர்மன் மூவி, யூரோப்பியன் மூவி, ஏசியன் மூவி, சைனீஸ் மூவி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மூவியை வந்து ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு குரூ பார்ட்டிங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே குரூ தான், வேறு யாருமே கிடையாது. பேசஞ்சர் அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க, எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாங்க. இது ஒரு ஹலோவின் பார்ட்டி. ஹலோவின் பார்ட்டினா நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதாவது கோஸ்ட் மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு எல்லாம் பயமுறுத்துக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இது ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி வரையும் நடக்கும். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எனி டைம் பார். இதுதான் ஒரு டிஸ்கவுண்ட் சொல்லுவாங்க. கிளப், பிளாக் அண்ட் ஒயிட் எல்லா வகையான பார்ட்டியும் நடக்குங்க. ஒவ்வொரு நாளும் எல்லாமே நடக்கும். இந்த கிளப் டான்ஸ் நடக்கிறது டெக் 12ங்க. இந்த டெக் 12ல் எனி டைம் பார், எல்லா வகையான பாருங்க இருக்கும். இது ஒரு காமன் டான்ஸ். இந்த காமன் டான்ஸ் ஜெர்மன் டான்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே லைக் பண்ணி டான்ஸ் பண்ணுவாங்க.
இந்த எனி டைம் பார்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான ப்ரோக்ராம். இது வந்து மாதத்துக்கு ஒரு டைம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மற்ற டைமில் பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்கோ கிளப் அந்த மாதிரி எதாவது கண்டக்ட் பண்ணுவாங்க. நான் இது வரைக்கும் காமிச்சது 10% தான், ரிமைனிங் 90% இருக்குது. ஸோ ஸ்டே ஆன். பொதுவாக எடுத்துக்கிட்டால் குருசிங் சொல்லிட்டு நிறைய இருக்குங்க. அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிலதை சொல்கிறேன். எம்எஸ்சி, ராயல் கரீபியன், பிரின்சஸ், பியானோ, வி ஷிப்ஸ் அண்ட் விக்டோரியா, ஹைடா, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது கணக்கே இல்லாமல் நிறைய இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு குருசிங்க்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் மட்டும்தாங்க போய்ட்டு அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுனாக்க, காண்டாக்ட் பண்ண வேண்டியது எங்களை மாதிரி ஒரு குரூ மெம்பரை மட்டும்தான். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அப்படி இல்லைனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. இதை நான் ஏன் சொல்கிறேனாக்க, அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி ஒரு தேர்ட் பார்ட்டி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னாங்க, அவங்களுக்கு தேவையானது உங்ககிட்ட இருந்து மணி மட்டும்தான். ஸோ உங்ககிட்ட இருந்து ஒரு 3 lakhs, 4 lakhs மணியை வாங்கிட்டு உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஸோ நீங்கள் இதில் முக்கியமான விஷயம் தெரிஞ்ச வேண்டியது பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு காசு அவங்க கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 rupees, 2000 rupees கேட்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸு, மற்ற செலவு எல்லாமே உங்களுடைய பாக்கெட் மணி தான். நீங்கள் ஒரு சில கோர்சஸ் பண்ணணும், ட்ரைனிங் எடுக்கணும், அது மட்டும்தான் செலவு. எல்லாமே உங்கள் கையில் இருக்குது, உங்களுக்காக தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அவங்களுக்குன்னு 1 rupee நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது ஒரு குரூ மெம்பரை மட்டும்தான். அந்த குரூ மெம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்கா A to Z எல்லாமே தெரியும். எந்த குரூசிங்கில் என்ன வகையான இன்டர்வியூ நடக்குது, என்ன வேக்கன்ட் இருக்குது, ஸோ வெப்சைட் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னாக்கா அவங்களுக்கு முழுசாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு ஷிப்பில், அந்த ஷிப்போட வெப்சைட்டையும் நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுனாக்கா, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுனாக்கா, நீங்கள் உங்களுடைய மொத்த பயோடேட்டாவும் டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண வேண்டியதுதான். அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆகுங்க. அந்த ஐடி பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னாக்கா நீங்கள் எப்போ இன்டர்வியூக்கு போகிறீங்களோ, அதாவது நீங்கள் சப்மிட் கொடுத்த ஒரு 1 week கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் வரும். அதாவது ஆஃபீஸ்லேருந்து காண்டாக்ட் வரும், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டேட்டில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கண்டக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு அங்கே அட்டன் பண்ண உடனே அந்த ஐடி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை வந்து அவங்க வந்து கேட்பாங்க. அந்த ஐடியை வச்சு அவங்க உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. உங்களுடைய ப்ரொஃபைல், அதுதான் உங்களுடைய ப்ரொஃபைல், உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாமே செக் பண்ணுவாங்க. என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன கோர்ஸ் பண்ணிக்கிறீங்க, ஸோ என்ன ஸ்கில்ஸ் இருக்குன்றதை எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ண உடனே இன்டர்வியூ எடுத்து முடித்தாச்சு. ஸோ நீங்கள் செலக்டாக ஆகிட்டீங்க. இப்போது அதுக்கடுத்தது என்ன பண்ணுனாக்கா, உங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓரியன்டாக ஒரு சில கோர்சஸ் பண்ணணும். இப்போ குருசிங்னு சொன்னதாக்க அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேண்டில் ஒர்க் பண்ணுறோம் பார்த்தியா, எத்தனை வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குது, அத்தனை வகையான டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ஷிப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட 50+ அதிகமாக தான் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்டை ஓரியன்டாக ஒரு சில கோர்சஸ் பண்ணணுங்க. அந்த கோர்சஸ் ஒரு டிஜி அப்ரூவ்டு இருக்கிற காலேஜில் மட்டும்தான் பண்ண முடியும். டிஜி அப்ரூவ்டு இல்லாத காலேஜில் பண்ண முடியாது. ஸோ அந்த விஷயத்தை முக்கியமாக கவனிச்சிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் அப்ரூவ்டு இருக்கிற காலேஜிலேருந்து சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கியாச்சு, அதை நீங்கள் சென்ட் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஆஃபீஸிலேருந்து உங்களுடைய ஆஃபீஸிலேருந்து ஒரு மெயில் வரை என்னென்னாக்கா ட்ரைனிங்க்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 days கோவாவில் நடக்குங்க. அங்கே ஒரு 20 days, அந்த 20 days எல்லாமே ஒரு ஷிப்போட லைஃப் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு முழுமையாக ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்ததாக 3rd step மெடிக்கலுங்க. அந்த மெடிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது உங்களுடைய A to Z டாப் டு பாட்டம் இன்ச் பை இன்ச்சாக ஸ்கேன் பண்ணி இந்த பர்சன் இந்த ஜாப்புக்கு ஓகே ஃபிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முதலை கொடுத்தி கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ஷிப்புக்கு ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எல்லாமே வந்தாச்சு, நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. அந்த ஃப்ளைட் டிக்கெட் பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுமான்னா இது கிடையாது, அது வந்து கம்பெனிங்க. டிரான்ஸ்போர்ட் சார்ஜ், ஹோட்டல் ஸ்டே எல்லாமே கம்பெனியோடது. நீங்கள் ஒரு ஷிப்போ, இப்போ நீங்கள் ஒரு நாட்டில் போய் ஜாயின் பண்ணுறீங்க ஷிப்பில், அந்த இடத்துல உங்களுடைய ஷிப் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணால் அதுக்கு அடுத்த மறுநாள் மட்டும்தான் அந்த ஷிப்பு வந்து வரும். நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த ஷிப்பு எப்போ வருதோ அப்போ போய்ட்டு உங்களை ஏஜென்ட் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டு உங்களை ஷிப்புக்குள்ளே விட்டுருவாங்க. ஸோ
இந்த வீடியோவில் கடைசி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வெப்சைட் எல்லாம் இந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குது இந்த டைமில். ஸோ இந்த குருசையில் இவ்வளோ வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஐ விஷ் யூ குட் லக், சி யூ சூன். மிக மிக விரைவில் ஷிப்பில் மீட் பண்ணலாம். சொன்ன வெப்சைட் இது தாங்க. இந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா காமாக்சி லக்ஸரி குரூஸ் ஷிப். இந்த ஷிப்பில் இத்தனி வகையான டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே வேக்கண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணுங்கள், ஐடி எடுத்துகிட்டு போங்க. மண்டே ஃப்ரைடேவில் கோவா, மும்பை, பெங்களூர், ஸோ இந்த ஆஃபீஸ்லலாம் நடக்குது இன்டர்வியூ. ஸோ போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். இப்போது ஐடி சொன்ன பார்த்தீங்களாண்ணா, அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூஸுக்குமே சேஞ்ச் ஆகும். இது ஒரு வகையான குரூஸ், இது வந்து எம்எஸ்சி எக்ஸ்ப்ளோரா குரூஸ். ஸோ இதுக்கு நீங்கள் ஐடி கிரியேட் பண்ணணும். அந்த ஐடியை இந்த டேட்லலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டில் நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். ஸோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. கூடிய விரைவில் ஷிப்பில் நாம் மீட் பண்ணுவோம். பெஸ்ட் ஆஃப் லக். இந்த குரூஸ் பார்த்தீங்களானாக்கா வி ஷிப்ஸ் குரூஸ். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு அந்த ஐடியை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஜூலை 25th 26th இன்டர்வியூ நடக்குது, அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. பெஸ்ட் ஆஃப் லக், சி யூ சூன்.